பொதுவாக இந்த பனிக்காலத்தில் அளவுக்கு அதிகமான சாறு உஞ்சு பூச்சிகள் முக்கியமாக வந்து இந்த அஸ்வினி போன்ற பூச்சிகள் வந்து நம்மளுடைய பப்பாளியை அதிக அளவில் தாக்கும் அது எறும்புகளோட வளர்ச்சியும் அந்த டைமில் அதிகமாக இருக்கும் அந்த எறும்புகளோட தாக்கத்தால் இந்த அஸ்வினி வந்து முழுமையாக பரவும் அதுக்கான பச்சையமும் அதற்கான நரம்புகளோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கக்கூடிய பயிராக பப்பாளி இருக்கிறதுனால அது ரொம்ப அதிகமாக இருக்குங்க இதில் பொதுவாக பப்பாளியில் மட்டும் இல்லை கொய்யால் மாதுளையில் இதில் எல்லாம் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து இதை சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நூறு லிட்டர் தண்ணிக்கு முந்நூறு மில்லி வெட்டி சீலமில் கணியம் நூறு மில்லி சூட மொனசும் கையில் வச்சுக்கணும் அதுக்கு நல்லா கலந்துட்டு அந்த நூறு லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிச்சிடணும் மேலே இலையோட மேலே கிளியும் படுற மாதிரி தெளிச்சிடணும் அப்படி தெளிக்கிறது நல்ல பலன் தரும் ஒரு பக்கம் பொதுவாகவே வந்து பயிரோட அதிகமான வெயில் உள்ள மே மாதம் முதல் ஜூலை மா ஜூலை ஆகஸ்ட் பதினஞ்சு வரையும் உள்ள காலத்துலேயும் அதே மாதிரி இந்த ஈரமான வடகிழக்கு பருவமழையோட ஈரமான மாதங்களான நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள்லேயும் மொதல் சொன்னதில் வேர் கருகளும் ரெண்டாவது சொன்னதில் வேர் அழுகளும் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு இந்த சூட மோனசையும் விரடியும் கையில் வச்சுக்கணுங்க ஒவ்வொரு மரத்துக்கும் வாய்ப்பு இருந்தால் பவுடராக இருந்தால் இருபது கிராமும் திரவமாக இருந்தால் பத்து மில்லியும் கலந்து நம்ம வேர் வழியாக கொடுத்துடணும் வாய்ப்பு இருந்தால் பத்து லிட்டருக்கு ஐம்பது மில்லியன் கலந்து தெளிச்சரலாம்